வணக்கம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழ் இன்ஃபோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது விக்டோரியா ரைட்டை பற்றி தான். லண்டனை சேர்ந்த விக்டோரியா ரைட் அப்படிங்கிற இந்த பெண்மணி செர்விசம் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான டிசார்டரால் பாதிக்கப்பட்டுள்ளார். செர்விசம்னா என்ன? இது ஒரு மெடிக்கல் டிசார்டர். இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட நபரோட முகத்தில் உள்ள எலும்புகளும் தசைகளும் அதிகப்படியான வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். 4 வயசிலேயே விக்டோரியா ரைட்டும் இந்த டிசார்டரால் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு அசுர வளர்ச்சி அடைந்த அவருடைய தாடை அவருடைய முகத்தையே விகாரமாக மாத்திருச்சு. இப்போ விக்டோரியா ரைட்டோட முகம் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்தா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தாடையோட அதிகப்படியான வளர்ச்சியின் காரணமாக விக்டோரியா ரைட்டோட கண் பார்வை பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு சர்ஜரியும் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்றும் தலைவலி கண்வெளியால் பாதிக்கப்பட்டு வருகிறார் விக்டோரியா ரைட். உடல்ல மட்டும் இல்லைங்க, மனசளவிலும் பல வழிகளை சந்தித்துள்ளார் இந்த விக்டோரியா ரைட். இவருடைய விகாரமான முகத்தை பார்த்து பல கிண்டல் கேலிகளுக்கு ஆளாகியுள்ளார் இவர். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெற்றிகரமாக சட்டம் படித்து முடித்துள்ள இந்த விக்டோரியா ரைட் காதலித்து திருமணம் செய்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நண்பரே, எக்ஸ்மேன் திரைப்படத்தில் வர இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற இந்த பால் கரசனையும் கண்டிப்பாக பிடிக்கும். காரணம், நியூயார்க்கை சேர்த்த இந்த பால் கரசனுடைய ஸ்கின் கலர் ப்ளூ கலர். ஆச்சரியமாக இருக்குதா? ஆனால் இந்த நீல நிறத்தோல் இவருக்கு இயற்கையாக கிடைக்கலங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்துமாவால் அவதிப்பட்டு வந்த இந்த பால் கரசன் ஒரு மேகசினில் கொலாய்டல் சில்வரையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி குடித்தா இந்த ஆஸ்துமா சரியாயிரும் அப்படின்னு போட்டிருக்கதை படிச்சுட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த சில்வர் அவருடைய உடம்புல செஞ்ச வேதி வினைகளின் காரணமாக இவருடைய ஸ்கின் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. 15 வருஷம் கழித்து இவருடைய உடல் தோலினுடைய நிறம் மொத்தமாக நீல நிறமாக மாறிவிட்டது. ஒரு டிவி ஷோவின் மூலமாக உலகத்துக்கு தெரிய வந்த இந்த பால் கரேசன் உலகம் முழுக்க பிரபலமானார். குறுகிய காலத்தில் பிரபலமடைந்து ப்ளூ மேன் அப்படின்னு மக்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட இந்த பால் கரேசன் ஒரு ஹெவி ஸ்மோக்கர். இதன் காரணமாக 2013 ஹார்ட் அட்டாக்கின் காரணமாக உயிரிழந்து விட்டார். நண்பரே, உலகின் பிரம்மாண்டமான கைகளை கொண்ட ஜெஃப் தபேவத்தா இப்போ உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். 1963 பிறந்த இந்த ஜெஃப் தபேவோட கைகளை பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சாதாரணமான மனுஷங்க கையில் இருந்து இவருடைய கை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. பிறக்கும் போதே மிகப்பெரிய கைகளை கொண்ட இந்த ஜெஃப் தபேவோட 2 கைகளும் தொடர்ந்து அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. 19 இன்ச்சுகள் சுற்றளவுள்ள இவருடைய கைகளை சரியான முறையில் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு. அதாவது ப்ரோ ஆர்ம் ரெஸ்லிங்ல கலந்து கொண்டு பல வெற்றிகளை குவித்துள்ளார் இந்த ஜெஃப் தபே. 1986 துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்தில் வலது கை பாதிக்கப்பட்டது. சிறிது காலம் விலகி இருந்த ஜெஃப் தபே மறுபடியும் ஆர்ம் ரெஸ்லிங்கில் கலந்து கொண்டு இடது கையை வைத்து எதிரிகளை துவம்சம் செய்ய ஆரம்பித்துள்ளார். இந்த ப்ரோ ஆர்ம் ரெஸ்லிங்காக எந்த விதமான ஒர்க் அவுட்டோ ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜெஃப் தபே. இது பற்றி கேட்டால் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று புகழ்ந்து தள்ளுகிறார் இந்த ஜெஃப் தபே. மேண்டி செல்லர் அப்படிங்கிற இந்த பெண்மணியோட ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். 1975 லண்டனில் பிறந்து இந்த மேண்டி செல்லர் பிறக்கும்போது சாதாரணமாக தான் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு திடீரென்று இவருடைய 2 கால்கள் மட்டும் அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குன்னா இவங்க 2 கால்களோட எடை மட்டும் 95 கிலோ. ஆச்சரியமாக இருக்குதா? வீடியோ ஆதாரத்தை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். மருத்துவர்களுக்கே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. இவங்களுடைய 2 பிரம்மாண்டமான கால்களுக்கு பிரம்மாண்டமான சூக்களும் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 கால்களால் மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவித்து வருகிறார் இந்த மேண்டி செல்லர்.
இவங்களால எளிதாக நடக்க முடியாது. கிட்னி பாதிப்பு, இரத்தத்தில் இன்ஃபெக்ஷன், இப்படி பல உடல் உபாதைகளும் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல உயிர் போற நிலைமையில இவங்களுடைய இடதுகாலை மருத்துவர்கள் வெட்டி எடுத்து விட்டனர். தற்பொழுது இந்த பிரம்மாண்டமான கால்களுடன் வாழ்க்கையை நொந்து கொண்டு வருகிறார் இந்த மாண்டிசெல்லர். இவர்தான் ராபர்ட் பாப்ராஸ்கி. இவருடைய உயரம் 7 அடிகள் 7 இன்ச். 8 வயசுலேயே அவங்க அம்மாவை விட உயரமாக வளர்ந்து விட்ட ராபர்ட் 12 வயசுல 7 அடி உயரம் இருந்துள்ளார். இப்போ இவருக்கு 19 வயதாகிறது. இப்போ இவருடைய உயரம் 7 அடி 7 இன்ச்கள். இவருடைய இந்த அதிகப்படியான உயரத்தை சரியாக உபயோகப்படுத்த ஆரம்பித்துள்ளார் ராபர்ட் பாப்ராஸ்கி. அதாவது ஹங்கேரியின் பேஸ்கெட்பால் டீம்ல முக்கியமான ஒரு விளையாட்டு வீரராக இருக்கும் இவர்கிட்ட பந்து கிடைச்சிச்சுன்னா கூடைக்குள்ள விழாம கண்டிப்பா இருக்காது. தன்னுடைய அதிகப்படியான உயரத்தின் காரணமாக எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பந்தை சரியாக ஷூட் செய்து கூடைக்குள் போடும் திறன் கொண்டவர் இந்த ராபர்ட் பாப்ராஸ்கி. இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் ஒரு காருக்குள்ள உட்கார்றதுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இப்படிப்பட்ட விசித்திரமான உருவத்தின் காரணமாக உடல் உபாதைகளை சந்தித்து வந்தாலும் இந்த விசித்திரமான உருவத்தை பயன்படுத்தி உலக புகழ் பெற்று லட்சக்கணக்கில் சம்பாதித்தும் வருகிறார்கள். உங்களுடைய பார்வையில இதெல்லாம் வரமா இல்லை சாபமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.